அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கண்ணப்பசாமி நகர். என் மாவட்டத்தின் பெயர் சென்னை. பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவரே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர்கிலே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர்த்தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ் புலவர் வாழியரோ என்று கவியரசன் கண்ணதாசனின் வரிகளோடு தாய் தமிழை வணங்கி உரையை தொடங்கின்று. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தமிழே எந்தன் உயிர் மூச்சு, செந்தமிழே உயிரே நலந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்றும் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றும் கனியிட ஏறிய சுலையும் முற்றல் கழகிட ஏறிய சாரும் பனைமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் தனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின பேரும் இனியவை என்பேனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய பாடல் வரிகளில் தமிழை உயிருக்கிணையாக வைத்து பாடியுள்ளார். ஒரு புலவர் தன்னுடைய தாய்மொழியை உயிருக்கிணையாக வைத்து பாடுகிறார் என்றால் அந்த மொழியில் எவ்வளவு சிறப்பு மிக்க இலக்கிய இலக்கண வளம் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மகாகவி பாரதி தமிழோடு சேர்த்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு, உருது, வங்காளம், ஹிந்தி ஆகிய மொழிகளையும் புலமை பெற்று கற்று தேர்ந்து எழுதவும் படிக்கவும் தெரிந்த பிறகும் பாடுகிறார். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியுள்ளார். உலகில் தற்போது பேசக்கூடிய அனைத்து மொழிகளிலும் பிறக்காத காலத்திலேயே இலக்கிய இலக்கண வளம் பெற்று சிறந்து விளங்கிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். எனவேதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடுகிறார், ஈருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று உலகில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. எந்த மொழியின் துணையுமின்றி இயங்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். உலகத்தில் தற்போது பேசக்கூடிய அனைத்து மொழிகளிலும் பெரும்பான்மையான சொற்களில் வேறு சொற்கள் எங்கு என்று பார்த்தால் அது நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் கிடைக்கும். உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பது மட்டுமா தமிழ் மொழியின் சிறப்பு? தொன்மை, முன்மை, நுண்மை, தின்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை என்று 16 செவ்விய தன்மங்களையும் கொண்டுள்ளதுதான் நம்முடைய தமிழ் மொழி என்று குறிப்பிடுகிறார் தேவநேய பாவாணர். உலக இலக்கியங்களிலேயே மிகவும் பழமையானதும் முதன்மையானதும் சங்க இலக்கியங்கள் தான். தமிழ் நூலில் முதல் நூலாக அறியப்படுவதுதான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றிற்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது. 2 அடிகளில் உலகில் உள்ள அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரே நூல் தான் நம்முடைய திருக்குறள். உலகில் உள்ள அத்தனை நூலுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய திருக்குறளுக்கு உண்டு. மனிதன் இறைவனுக்கு பாடியது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு பாடியது கீதை, ஆனால் மனிதனே மனிதனுக்கு பாடியதுதான் திருக்குறள். இப்படியென உலகில் தலை சிறந்த மொழியென தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குவதோடு மட்டுமன்றி பெற்ற தமிழை பேணி காக்க வேண்டும். அத்தோடு நிறுத்திவிடாமல் தூய தமிழிலேயே பேசி தூய தமிழிலேயே பெயர் சூட்டி தமிழ் கல்வியிலேயே கல்வி பயின்று தமிழ் தாயை வாழ்த்த வேண்டும் என்று கூடி விடையை பெறுகின்றேன். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.